ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நீங்கள் மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு டவுன்லோட் பண்ணுறதோட மேக்ஸிமம் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டுமே படித்தாலே நீங்கள் 7-2 மார்க், 7-3 மார்க், 7-5 மார்க் மூணுமே உங்களால் டெஃபினட்டாக அட்டன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு 8 சாப்டருக்கானது கொடுத்துருக்கேன். ரிமைனிங் 4 சாப்டர் வந்து நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணுங்க. அப்படின்னா PDF டேரெக்டாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் மொத்தம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு முதல் 8 சாப்டருக்கு 33 கொஸ்டின்ஸ், அடுத்து 3 மார்க் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 29, 5 மார்க் கொஸ்டினில் வெறும் 16 தான் அப்டேட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய இதை படித்தா எவ்வளோ அட்டன் பண்ணலாம் அப்படின்னம்னா 5, 5, 5, புரியுங்களா? ரிமைனிங் 4 சாப்டரை நீங்கள் தரவு பண்ணிங்கன்னா தான் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின் அட்டன் முடியும். ஆனால் கம்பல்சரி கொஸ்டின் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு 8 சாப்டருக்குள்ளே தான் மேக்ஸிமம் வர்றதுக்கு சான்சஸ். இது வரைக்கும் அப்படி தான் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறனால இதை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அந்த கம்பல்சரி கொஸ்டின் சேர்த்து நீங்கள் 6வது கொஸ்டினும் உங்களால் என்ன செய்ய முடியும்னா அட்டன் பண்ண முடியும், புரியுங்களா? இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னம்னா, இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சொல்ல முடியும். டிஃபைன் லேபர், ஸ்டேட் த ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன், டிஃபைன் மார்க்கெட், ஹூஇஸ் ப்ரைஸ் டேக்கர், டிஃபைன்ட் ரெவன்யூ, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா, டிஃபைன்ட் ரெண்ட்டு, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் இந்த 7 கொஸ்டின் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் பேப்பரெலாம் என்ட இருக்குது, புரியுங்களா? ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்ட ஆப்பலி எக்ஸாம் கொஸ்டினில் இப்போ நம்ம அப்டேட் பண்ணியிருக்கிறதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னம்னா 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, புரியுங்களா? மொத்தம் 8 சாப்டர் இல்லை. இப்போ நான் கொடுத்த இந்த டிஃபைன் லேபர், டிஃபைன் ரெவன்யூ, டிஃபைன் மார்க்கெட், டிஃபைன் ரெண்ட்டு, இந்த 4 இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் பேப்பரெலாம் இருந்தது. அதனால் கண்டிப்பாக நம்ம அப்டேட் பண்ணியிருக்கிறது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக நீங்கள் வீடியோவில் நான் எல்லாத்தையும் ரீட் பண்ணி எழுத முடியாது. டிஸ்கிரிப்ஷனில் டைரெக்டாக வியூபிளாகவே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னம்னா உங்களுக்கு டைரெக்டாகவே உங்களுக்கு PDF வந்து டவுன்லோட் ஆயிரும். இல்லை நீங்கள் பார்த்து ரைட் பண்ணுறது அப்படின்னம்னாலும் அதுலேயே வெப்சைட்டில் பார்த்து ரைட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த 16 இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, புரியுங்களா? ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இப்படி ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருந்தது அப்படின்னம்னா டேரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் நம்முடைய சேனலை மறக்காமல். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.